Dinamalar viewers ellarkum ore hello vanakkam iniki namu kuda pesa pora team pathi solla romba happy ah sollalam padathoda title e partner arimuga iyakunar Manooj iyakathila Adi Hansika rendu verum bayangaramana actress Tamil cinema la mudhalla arimuga iyakunar Manooj kitta rendu pesalam hello sir vanakkam solunga indha mari oru different ana content varumbodhu idu eppadi mind la choose panninga mudhalla think panni first padame first padama na pannradhukku vandu comedy padama irundha nalla irukumta plan pannadhu adhe usually it's ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு காமெடி படம் பண்றது ஏனா கொஞ்சம் நிறைய ஆர்ட்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சேஃப் ஜோனாவும் இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும் அடுத்து போகிறதுக்கு சோ அதனால பிளான் பண்ணி ஏதன கதை தான் இது இவ்ளோ நடிகர்கள் இருக்கப்ப எப்படி யோகி பாபு மைண்ட்ல வந்துச்சு உங்களுக்கு இல்ல அது அந்த கரெக்டர் அப்படி एक्चुअली யோகி அண்ணா படா ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா யோகி அண்ணா வந்து இப்போ இவங்க ஹன்சிகாவா மாறும்போது அது கண்டிப்பா ரசிப்பாங்க இல்லீங்களா எப்போ யோகி எப்போ ஹன்சிகா அப்படின்றது இருக்குல்ல அதுதான் யோகி அண்ணன்ட்ட கதை சொல்லும்போது என்னப்பா விளையாடுறியா அப்படின்னாரு ஆனா நிஜமா தானே நீங்க அங்க பண்ண போறது கிடையாது நீங்க அவங்க கேட்டர் பண்ண போறீங்க உங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ண போறாங்க ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அப்படி கிரியேட் ஆனது தான் எல்லாமே ஆதி உங்களோட படங்களோட செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்ல படங்களா பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ இந்த கதை வந்து டைரக்டர் உங்கள்கிட்ட ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்ற ஒரு நியூஸும் கொடுத்துருக்கீங்க ஃபோனில் சொல்லி ஒரு லைனில் சொல்லி பார்ட்னர் வந்து ஃப்ரெண்டு ஃபிகர் ஆகுது இதெல்லாம் வந்து எப்படி ஒத்துக்க முடிஞ்சதுன்னு தெரியல சொல்லுங்களேன் இல்லைங்க அது வந்து கதை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் கால் அதுக்கப்புறம் கதையை கேட்டேன் ஃபுல்லாக கேட்டீங்க ஸோ அந்த லைன் கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நம்ம ரியல் லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு ஃபிக்ஷியஸ் திங் அது ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குமே டப்புன்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல ஃபிகராக மாறினா இமேஜின் பார்க்கறது சிரிப்பு வரும் எல்லா சீக்வென்ஸ்லயும் சரி சோ அதுக்கு முன்னாடி அது எப்படி நடந்தது அதுக்கு அப்புறம் வந்து அதனால வர விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கதையா பண்ணியிருந்தாரு ஓகே ஹன்சிகா நைஸ் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நாங்க மீட் பண்றோம் ஒரு ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோயினா நடிக்கிறது வந்து ரெகுலர் தான் ஆனா ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோவல அந்த வாய்ஸ் உங்களோட டப்பிங் வேற வாய்ஸ் எல்லாம் வருது நம்ம ஆடியோல கேட்கும்போது எப்படி இந்த சேஞ்ச் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்களே Well, I was very kicked about this script because the script was something very different and okay. I must have done many roles in my life but again this is not a character where a heroine is playing tomboy. The heroine is a boy. So it's very different at that time to play something like this and of course the director had a particular character also in mind. To be honest, I've enjoyed this character the most. It's a very naughty character. It has a lot of shades and it has a lot of fun. நீங்க எப்படி யோகி பாபோட அவரோட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்களா அவரோட சிம்டம்ஸ்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் நீங்க ஃபீல் பண்ணீங்களா எப்படி அது டைரக்டர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா டைரக்டர் had done the homework a little so he had shown me couple of videos of Yogi but again we didn't want to imitate Yogi initially few scenes yes but then the character becomes Hansika so I had to make the character my own so that transition was also there in the film but it was all in all very sweet it was like a proper balanced I would say characterization can you remember any dialogues there are many dialogues one dialogue I keep saying in the film macha macha I keep yelling macha macha is because I'm always into trouble and then he comes and that's how Yogi Babu nanu vandu macha macha na koopidum paathu macha macha transformation aanak prom koda ad appadi follow panirupanga okay ad appadi thoongi elunda odane neenga maaridreenga eppadi ad how changes became changes you saw in the trailer shots are different the shirt is different one bracelet because if Yogi wears that bracelet it comes to him here when I wear that bracelet comes to me here so I had to keep managing the continuity so there was a lot of changes. He's wearing lots of in the threads and so many things falls, no but one thing stays so yeah you'll see it in the film director sir neenga solunga indha first padathila Johnny irkaru Paniraj irukanga oru periya comedy combo ve irukanga so overthare eppadi particular ah pick panninga indha character ku ivanga choose a irpanga appdin solli John ana character eppdina oru mari nalla rich ana oru character ah irukanum so appdi nenikkumbodhu enakku Januja enna nyabathukku vandaru so Januja kitta oru moonu per irupanga அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொரட்டும்ட்டாலும் இல்லையா அந்த மாதிரியான ஆள் தான் இப்போ டக்கு டக்குன்னு பேசணும் அவங்க புத்திசாலி நினச்சி ஒரு வேலை செய்வாங்க ஆனால் அந்த மூணு அது முட்டாள்தனமாக இருக்கும் ரோபோனா தங்கதுரை அகஸ்டின் அந்த டெம்பிள் மங்கீஸ் அகஸ்டின் ஸோ இந்த மூணு பேர் அவங்க ஒரு பிக்காக இருக்கும் யோகி என்ன வருது இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார் ரவி மரியாதை அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படத்தில் ஆதி நீங்க சொல்லுங்க ஆக்சுவலி இதுல படத்துல ஆக்ஷன் இருக்கா ரொமான்டிக் இருக்கா லவ் இருக்கா ஒரு ஹீரோக்கான எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு இந்த படத்துல முக்கியமா வந்து காமெடிங்க predominantly it's a comedy film அதுல வந்துட்டு மத்த விஷயங்கள் எல்லாமே வரும் ரொமான்ஸும் வரும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அப்புறம் லவ் இருக்கும் அப்புறம் சென்டிமென்ட்டும் கொஞ்சம் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும் So, dominating on the city, curricula. The IT level character, என்ன role you play? IT company. I நம்பி போற ஒருத்தன் انا அங்க பார்த்தா வந்து வேற பார்த்துட்டு இருப்பான் சோ அதுல நானும் ஜாயின் பண்ணி காசு ஒரு தேவைப்படுற ஒரு சிச்சுவேஷன் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரசியமா வந்து டீல் பண்ணியிருந்தாரு தமிழ் and தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுருக்கீங்க எப்படி அது சொல்லுங்க அங்க என்னென்ன படங்கள் வருது இது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணது இல்லங்க வர ஆஃபர்ஸ்ல வந்துட்டு நமக்கு பிடிச்சத அப்படியே செலக்ட் பண்ண வேண்டியது அந்த படங்கள் நல்லா ஓடி இருக்கு கடவுள் புண்ணியத்துல சோ பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால இப்ப நான் பண்ற எல்லா படங்களும் வந்துட்டு பைலிங்குல தான் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட்னர்ல தெலுங்குல போகுது சோ அடுத்து வர போற சப்தமும் வந்துட்டு பைலிங்குல தெலுங்கு and தமிழ் simultaneous release okay so that is how I'm doing it yeah உங்களோட கேரியர்ல after marriage என்ன சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படம் பண்றதுக்கு what type of role you want to do You know me no ma'am yes yeah you know how that what a greedy actor I am I want to work with everyone in most of the films that I can work in because I think it's great time to explore scripts there's so many great writers writing scripts now for females so I'm very greedy I want to do most of the films and as many as I can get before marriage after marriage evlo responsibility irukku or artista illama I think I'm very lucky that way I have not really got into that space that there's so much that there are a lot of my family is very loving okay. even my external family now so they encourage me to do whatever I like to do so that way I've been very lucky that way ipo enna padangal varudha endha language padangal mostly nariya varudha tamila enna what's the update ma'am There's MY3 which is on Hot Star. It's going to come soon. There is Man. There is Kandhari. There is Vijay Walu's production Guardian, and there are 2 Telugu projects. And one project I've signed, which the production will announce soon. So, yeah. Child artista 23 years aidchi industry ku vandu but ana engame kadal 2010 vandinga 13 years of cinema journey nariya ups and downs irukku nariya hit kudutha padangal la irundhirukku solunga Tamil fans audience pathi mukkiyama I always say this and I'll keep saying this to my last breath whatever I am whoever I am it's only because of my fans and I express all my gratitude to them nice நீங்க சொல்லுங்க சார் எல்லாருக்கும் முதல் படம் ஏக்குனர் எல்லாருக்கும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படம் எப்படி போகும் என்ன மாதிரியான மக்கள் எடுத்துப்பாங்க அப்படினே ஒரு படமா வந்து பாக்கும்போது பார்ட்னர் படத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே ஒரு டிஃபரண்டா கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு சொல்லுங்க எனக்கு என்ன இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ இந்த படம் தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது நல்ல ஒரு சிரிச்சிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ரிசல்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நம்ம ப்ரொடியூசருக்கு நல்ல ரெவென்யூ கொடுக்கணும் சோ அது கொடுத்ததுனா தான் நல்லா இருக்கும் சோ அது கொடுக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு ஆதி நீங்க சொல்லுங்க இந்த செட் பயங்கர ஃபன்னா இருந்திருக்குமேனா நம்மளுடைய ஜானோட மாடுலேஷன் பயங்கரமா இருக்கும் ஒரு கண்ணிலே பேசுவார் பயங்கரமா மிரட்டற வாய்ஸ் வேற இந்த பக்கம் பாண்டிராஜ் சார் எப்படி இருக்கும் அந்த செட் தங்கதுரை சும்மாவே வந்து தங்கதுரை பேசிட்டு தான் இருப்பாரு சத்தியமா ஒரு फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹாலிடே போயிட்டு அந்த மாதிரி because எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருப்பாங்க அந்த காமெடி மூட்லயே இருப்பாங்க சோ செம்ம ஜாலியா இருக்கும் அது ஒரு ஷூட்டிங் போறான்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது எப்படா போவோம் அப்படினு இருக்கும் முடிய கூடாதுன்னு தோணும் பலகமா அப்படி இருக்காதுல எப்படா சீக்கிரம் முடிச்சிட்டு போலாம் அப்படினு தோணும் ஸ்ட்ரெனவஸா இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் படம் முடியும்போது வந்து அது ஏண்டா முடிஞ்சிச்சு சீக்கிரம் அப்படினு தோணுச்சு சாங்ஸ் மியூзик பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்களே சாங்ஸ் 3 சாங் விஷுவல்ல இருக்கு एक्चुअली 4 சாங் ஆடியோவா இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சங்க இன்ட்ரஸ்டிங்கான சங்க இருக்கும் கானா சங்க அது அந்த கானா சங்க வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆதிசார் தான் அந்த பாட்டு வந்துட்டு ரொம்முனாலாஜ் தேவாசோட வாய்ஸ் கேட்ட கூட ஒரு மூஞ்சி அதாவது காசு பத்தி வர ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த பாட்டை சோ அது ஒண்ணு அதுக்கு அப்புறம் ராட்டி சாங் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு வந்து ஆல்ரெடி ஒரு ஆல்பம் சாங் சூப்பர் ஹிட் சாங் இந்த படத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க and then ஹன்சிகா அவங்களோட பாட்டு ஒன்னு இருக்கும் பிருந்தா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கோரியோகிராஃப் அதாவது ஹன்சிகா visually ஹன்சிகாவை பாப்பீங்க ஆனா பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா வந்து யோகி பாபு சோ பாட்ட பாக்குறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க இந்த டப்பிங் எப்படி பேசுறீங்க யோகி பாபு மைண்ட்ல வெச்சிட்டா எப்படி அந்த ஒரு மேல் வாய்ஸ்ல பேசுறது எப்படி இருந்துது சொல்லுங்க initially the first 2 days you know when I started shooting I started talking like hey mocha look you know it was coming naturally to me okay. and then of course we changed over time but I think it was quite a task, but I think it was worth it. Thangadurai ku ungalku combination iruka avaru pesradhu ungalku modala purinjudha. Yeah, I'm there. Thangadurai in this has a very big wig. He was shooting with me for another thing, and he's like, "Ma'am, Patya," and I was like, "Huh?" He's like, "Partner," and I'm like, "Wig." I really thought, so yeah, but I understood most of it. So, thank you so much. In the partner padam vande naanga vande kelvi padumbodhe avlo interesting ah irukku padatha paakanungra oru periya expectation irukku, so screen la naangalum paakkuradhu romba aasaiya irukum. So entire time, thank you so much, wish you all the very best. Thanks. Thank you.